வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஹாரஸ்கோப் சனி வக்ரம் ப்ளஸ் குரு வக்ரம் ரெண்டு முக்கியமான ஒரு கோள்கள் இரு கோள்கள் வக்ரம் அடையக்கூடிய காலம் அதுக்குள்ளான பலன்களை தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்க முதல்ல வக்ரம்னா என்னென்னு பேசிக்காக தெரிஞ்சுங்க வக்ரம்னா ரெட்ரோக்ரேட் ஒரு பிளானட் வந்து ஃபார்வர்ட் மோஷனில் மூவ் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா சடனாக ஒரு ஒரு பொசிஷனில் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் அதுக்கப்புறம் அப்படியே வக்ரம் பின்னோக்கி வரும் இதுதான் காலம் வக்ர காலம்னா உக்ரம் உக்ரம்னா அதுக்கு ஃபோர்ஸ் அதிகம் பவர் அதிகம் வேகம் அதிகம் அப்போ பலன்களை வந்து சுபமாக தருமா அசுபமாக தருமா சனி இயற்கையாக ஒரு நெகட்டிவ் பிளானெட் குரு இயற்கையாக ஒரு பாசிட்டிவ் பிளானட் சில ராசிகளுக்கு சனி ஃபேவர் பண்ணும் சில ராசிகளுக்கு குரு ஃபேவர் பண்ணும் அதை நம்ம கம்பைனாக தான் பார்க்க போகிறோம் இப்போது சனியும் குருவும் ஒரு சேர எந்த டேட்ஸில் வக்ரம் அடைகிறாங்கன்னு தெரியுமா மே மாதம் இருபத்தி மூணு சனி வக்ரம் ஸ்டார்டிங் அக்டோபர் மாதம் பனிரெண்டு சனி வக்ரம் எண்டிங் அதே மாதிரி ஜூன் மாதம் இருபதாம் தேதி குரு வக்ரம் ஸ்டார்டிங் அக்டோபர் மாதம் பதினெட்டு குரு வக்ர நிவர்த்தி அதாவது வக்ரம் வந்து முடியுதுன்னு அர்த்தம் இந்த டேட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மிட் இந்த இந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் குருவும் சக்கர சனியும் வக்கரமாக தான் இருக்குது இந்த வக்கர காலம் ஒரு ராசிக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் சொன்ன காமனான கமெண்ட் வந்து இன்னும் எங்களுக்கு இந்த வீடியோ லிங்க் ஷேர் ஆகலை இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணலையான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு இந்த வீடியோ லிங்க்லாம் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து டெலிவரி ஆகுது அதனால் ஒருவேளை உங்களுக்கு இன்ஸ்டா நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ உடனே உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் உடனுக்குடன் நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறமோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப் துலாம் ராசி இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் குரு வக்ரம் இந்த வக்ர காலங்கள் என்ன செய்யும் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை வந்து உருவாக்கும் பொதுவாக துலாமுக்கு வந்து சனி வந்து ஒரு யோகமான ஒரு கோல் பாசிட்டிவான ஒரு பிளானட் இவர் வக்கரம் அடையும் போது என்ன அட்வார்ஸாக ஏதாவது ரிசல்ட்ஸ் வந்துருமா அதே மாதிரி குரு வந்து துலாமை பொறுத்த வரைக்கும் பயங்கர நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்குற ஒரு பிளானட்டாக இருந்தாலும் அவர் வக்கரம் அடையும் போது நன்மை தருமா நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பைண்டாக பார்க்கணும் என்ன பார்க்கணுன்னா சனி துலாமை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் யோகமான பலன்களை கொடுக்க போகிறது பெருசாக இல்லை ஆனால் குரு வந்து நல்லது செய்ய போகிறார் எது நல்லது நடக்கும் எது கெட்டது நடக்கும் நம்ம கம்பைண்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரியருக்கும் இந்த துலாமுக்கும் இந்த சனி குரு வக்கரமுகம் சம்மந்தம் இருக்கா பெரிதாக தொடர்பு கிடையாது அதாவது ஒரு ஒரு ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா துலாமுக்கு வந்து சனி வந்து தொழில் கிரகம் கிடையாது கரியர் பிளானெட் கிடையாது உங்களுடைய மணி வெல்த் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு பிளானெட் வந்து கிடையாது குரு குரு வந்து உங்களுடைய கடன் நோய்கள் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிளானெட் தானே தவிர குரு வந்து உங்களுடைய கரியரில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு பிளானட் கிடையாது ஸோ கிளியர் கட்டாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா திருமண வாழ்க்கையை பற்றியோ இல்லை வேலையை பற்றியோ இந்த சனி மற்றும் குருவுடைய வக்கர காலங்கள் முழுமையான ஒரு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடிய காலம் இல்லை இந்த மைண்ட் செட் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா போதும் அப்போ என்ன பண்ண போகுது சனி நான்கு கூடையவர் அதாவது ஃபோர்த் ஹவுஸ் லார்டு உங்களுடைய மதர் ரிலேஷன்ஷிப் உங்களுடைய வெஹிக்கிள் நீங்கள் யூஸ் பண்ணுற வாகனங்கள் உங்களுடைய வீடு ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த் இந்த இடத்த சனி வக்கரம் அடைகிறதுனால உங்களுடைய ஃபிஃப்த் ஹவுஸ் லார்டு உங்களுடைய மனம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய மெம்பர்ஸ் ஸோ இந்த கோல் வக்கரம் அடையும் பொழுது திடீர்னு வாகன பழுது கொடுக்குது வெஹிக்கல் வந்து செலவு கொடுக்குது வெஹிக்கலில் வந்து சின்ன விபத்து ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு வீடு வந்து ரெனிவேஷன் பண்ணணும் வீடை மாற்றணும் வீடை விற்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் தான் சனி வக்கர காலத்தை உண்டாகக்கூடிய பலன் ஏதாவது நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு நினச்சிங்க நடக்கலை இந்த முறை சனி வக்கர காலத்தில் அது முடியும் அதே சனி வந்து வாகனத்தை மாற்றணும்னு நினச்சிங்க நடக்கலை இந்த முறை இந்த வக்கர காலத்தில் அந்த பலனை அனுபவிக்கிற ப்ராப்ததை தரும் உங்களுடைய மதருடைய ஹெல்த் உங்களுடைய ஹெல்த் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஆரோக்கியத்தை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஹெல்த் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்குங்க என்ன காரணம்னா சனியுடைய வக்கர காலத்தில் உங்களுக்கு நெகட்டிவாக ஏதாவது ஒரு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுதுன்னா உங்களுடைய ஹெல்த் சைட் தான் அதுக்கடுத்து குரு இப்போ குரு வந்து என்ன நன்மையை செய்ய போகிறார்னு பாருங்கள் ஆறு கூடியவர் ஆறு வந்து நோயும் சொல்லலாம் கடனையும் சொல்லலாம் எதிரிகளையும் சொல்லலாம் இந்த இடத்துல சனி சுகஸ்தனாதிபதி ஸோ சனி வந்து வக்கரம் அடையிறதுனால ஹெல்த் கான்சியஸ்னஸ் வேணும் பட் குரு வக்கரம் அடையும் போது ஃபினான்ஷியல் ட்ரபுள் பொருளாதார ரீதியாக அதாவது கடன் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது இல்லை கடன் வேணும் லோன்ஸ் வேணும் கொடுக்கல் வாங்கல்லாம் வந்து சுமூகமாக முடியணும் ஏற்கனவே கொடுத்த பணம் திருப்பி கலெக்ட் ஆகணும் இல்லை போரோ பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்டான ஆள் கிடைக்கணும் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்தால் குருவுடைய இந்த வக்கர காலம் சுபமாக இருக்கும் ஸோ துலாமுக்கு குருவுடைய வக்கரம் பொருளாதார ரீதியாக ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் கொடுக்கல் வாங்கலில் லோன்ஸில் இந்த விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது ஆனால் சனி வக்கர காலம் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய முயற்சிகள் இதை தடங்களை சந்திக்க ஒரு காலம் இப்போது கரியர் பிளானட் யார்னா சந்திரன் இவர் ஏதாவது இங்கே தொடர்பாகிறாரான்னு பார்க்குறோம் இன்டைரக்டாக பார்ஷியலாக ஒரு இன்ஃப்ளுயன்ஸ் இருக்குது அது என்னென்னா சனி மகர ராசியில் இருக்கார் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சனியுடைய பார்வை வந்து உங்களுக்கு டென்த் ஹவுஸில் விடும் அப்போது கரியரில் ஜாப்பில் பிஸ்னஸ்லாம் ஒரு ஒரு மந்த நிலைமை ஸ்லோ ஸ்டேட்டஸ் வேக வேகமாக நடக்கிற பலன் வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்குது இல்லையா இந்த வக்ர காலத்தில் என்ன பண்ணோம்னா புதிய முயற்சிகளை வந்து ரொம்ப டிலே பண்ணி கொடுக்கும் ஏற்கனவே செய்த முயற்சிகள் ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணது முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணுறது விஷயங்கள் வேக வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் அதுதான் வக்ரம்னா வந்து ஸ்பீடி ஸோ இதை நீங்கள் ஒரு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் துலாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபேமிலி மேரேஜ் லைஃப் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது சனி குரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா பாசிட்டிவாக இருக்குமா ஆக்சுவலாக குரு வக்கரம் வந்து உங்களுக்கு இன்னும் ஃபேவர் தான் மேரேஜ் ஆஸ்பெக்ட்டில் ஸோ கல்யாண வரன் வரன் பார்க்குற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான நியூஸை கொண்டு வரக்கூடிய பிளானட் வந்து குருவுடைய இன்ஃப்ளென்ஸ்னு அர்த்தம் ஸோ சனியால் இந்த வக்கர காலங்களில் உங்களுடைய சில பிரச்சனைகளை வந்து மாற்றக்கூடிய ஒரு பலனை உண்டு செய்வார் குரு பொருளாதார ரீதியாக ஒரு ட்ரான்சாக்ஷன்ஸில் வந்து ஃபேவர் பண்ணக்கூடிய சைடில் தான் குரு இருக்கார் இதில் உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஏன்னா துலாமில் நீங்கள் ஒரு வேளை மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது சித்திரை நட்சத்திரம் சுவாதி மற்றும் வந்து விசாகம் இந்த நட்சத்திரங்களை ஏதாவது பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி மற்றும் குரு இந்த ரெண்டு பிளானட்டுடைய வக்ர காலங்களில் சனி திசையோ இல்லை குரு திசையோ நடக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஒருவேளை அந்த திசைகள் இருந்தால் அதனுடைய எஃபெக்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் அது ஒரு ஃபிஃப்டி செவன்டி ஃபைவ் வரைக்கும் கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வாழ்த்துக்கள் குருவுடைய வக்கர காலத்துடைய பலன்கள் ஒரு ஒரு ராசிக்காக நான் கொடுத்துருக்கேன் உங்களுடைய சுய ஜாதகத்துலையும் அது மாதிரி வக்கரமடைஞ்சிருக்காண்டத செக் பண்ணுங்கள் அது வந்து தமிழில் வந்து வான் போட்டு ஒரு சின்ன ப்ராக்கெட்டில் இருக்கும் இங்கிலீஷில் வந்து ஆர் அதாவது ஆங்கில எழுத்து வந்து ஆர் போட்டிருக்கோம் ரெட்ரோக்ரேட் அதான் ஆர் போட்டிருப்பாங்க இப்போ வக்ரம் வந்து உங்கள் சுய ஜாதகத்துலேயும் இருந்து அதில் ஏதாவது தசாபக்தி நடந்ததுன்னா இந்த வக்கர காலங்களுடைய ஃபோர்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் இது நான் இன்னும் டீப்பாக சொல்கிறேன் லேர்ன் ஆஸ்ட்ராலஜி தான் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியை பேசிக் நாலேஜுக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுடைய சுய ஜாதகமில் உங்களுக்கு வந்து சனி மற்றும் குரு வக்ரம் அடைஞ்சிருக்கா ரெட்ரோகிரேட் ஆகிருக்கா பேர்த் சாட்டில் அது லக்னத்துக்கு வந்து எந்த ஹவுஸ் நாட் எந்த ஹவுஸில் ஃபில் ஆயிருக்குன்ற பேஸ் பண்ணி தான் அந்த பலன்கள் வந்து இன்னும் டீப்பாக உங்களுக்கு வந்து என்ன முயற்சியில் இருக்கிறீங்களோ அது பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமான்ற இன்ஃப்ளூன்ஸாக காமிக்கும் பொதுவாகவே சனியும் குருவும் வக்ரம் அடைகிற காலங்களை வந்து நம்ம ரொம்ப சுபமான காலங்கள் எடுத்துக்க முடியாது வக்ரம் அப்படின்னா அது உக்ரம் அது சடனாக வந்து நல்லதையும் செய்யும் கெட்டதும் கூடவே இருக்கும் ஒரு குட் இன் பேட் அண்ட் பேட் இன் குட் அந்த மாதிரி ஒரு ஒரு கம்பைனாக தான் இருக்கும் ஸோ நம்ம விழிப்புணர்வோட கவனமாக தான் அதை வந்து டீல் பண்ண கற்றுக்கணும் உங்கள் சுய ஜாதகம் உங்கள் கையில் இருதுனா பாருங்கள் இல்லைனா வெப்சைட்டில் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இனில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அண்ட் ஒன்மோர் பாயிண்ட் நான் இன்னும் கிளியர் பண்ண விரும்புகிறேன் இந்த சனி குரு வந்து ஒவ்வொரு ராசிக்கு வந்து சிலருக்கு கரியரை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும் சிலருக்கு பர்சனல் லைஃப் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணோம் சில பேருக்கு ஹெல்த்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் சில பேருக்கு மேரேஜ் லைஃப்பில் கொடுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சைல்டு பர்தில் கொண்டு வந்துடும் ஒரு சிலருக்கு ஹெல்த் பாயிண்டில் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனியும் குருவும் எந்த ஹவுஸ் லாடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதோ அதை பொறுத்து தான் பலன்களை கொடுக்கும் அதனால் நான் எல்லா ராசிக்களையும் கொடுக்கும்போது கூட அந்த கான்செப்டில் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அதாவது வக்கரத்துடைய பலன் என்ன பண்ண போதுன்றது மட்டும் தான் காமிச்சிருக்கேன் பொதுவாகவே வக்கர காலங்களில் கவனப்படும் விழிப்புணர்வு இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த முறை ஒரு சேர இரண்டு கோல்களுமே வக்கரம் அடையுது எப்படியும் உங்களுக்கு ஒன்று ப்ளஸ்னால் ஒன்று மைனஸில் இருக்கும் ஸோ அதனால் ஒரு சேர இரண்டு கோள்களுமே வக்கரம் அடையதால் கொஞ்சம் கவனமாக இருந்து நிதானமாக இருந்தால் மிகவும் நல்லது பொறுமையாக இருப்பவர்கள் ஒரு விஷயத்த ஓவராக ரியாக்ட் பண்ணாதவங்க பிரச்சனைகளில் பெரும்பாலும் வந்து அவங்க அனு சிக்கல்களை அனுபவிக்கிறதில்லை பொறுத்து இருக்கிறவங்களுக்கும் அமைதியாக இருக்கிறவங்களுக்கும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் விலகி தான் இருக்குது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் இன்னும் நல்லது அதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்ப இன்னொரு விஷயம் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஸோ தட் நான் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன் வேறு என்ன மாதிரியான வீடியோ உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வருஷ பலன் ப்ளஸ் பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே லைஃப் ஹாரஸ்கோப்பில் அப்லோட் ஆகிட்டே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸ் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் சந்திப்போம் வணக்கம்